பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். வெள்ளம் வரும்பொழுது நமக்குள்ள ஒரு பயத்தை கலக்கத்தை உண்டாக்கும். ஒவ்வொரு மழை காலத்திலும் நம்முடைய பகுதிகளில் மழை பெய்யும்போது வெள்ளம் உண்டாகி ஆற்றில் வெள்ளம் பெருகி ஊருக்குள்ளே வந்து பெரிய பாதிப்பை உண்டாக்குது. இல்லை, பெரிய வெள்ளம் வரும்போது ஒரு பயத்தை கலக்கத்தை உண்டாக்குது. இந்த வெள்ளம் மாதிரி சத்துரு வருவானா, பிசாசானவன் எப்படி வெள்ளம் எழும்பி வருமோ அதே மாதிரி பிசாசு எழும்பி அழித்து விடும்படி வருவான். வெள்ளம் எழும்பி அப்படி வந்துட்டா அவ்வளோதான், நம்ம தப்ப முடியாது, அவ்வளோதான் முடிந்ததுன்னு நினைப்போம் இல்லை. அந்த மாதிரி சத்துரும் வெள்ளம் போல் எழும்பி வருவானா. அப்படி வரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இயேசு 59:19 வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். சாத்தான் வெள்ளம் போல எழும்பி நம்ம அழிக்க அப்படி வருவான் பாருங்க, டக்குன்னு ஒரு கொடி ஆவியானவர் ஏற்றுவார். அதை பார்த்த உடனே வெள்ளம் பேக் அடிச்சிடும், அந்த பிசாசனுடைய வல்லமை பேக் அடிச்சிடும். என் ஆண்டவருடைய கொடி, அதை ஜெய கொடி, வெற்றியின் கொடி, அவர் சிலுவையில் சாத்தானுடைய வல்லமை அவர் முறித்து அவனுடைய தலையை மிதித்து உயிரோடு எழுந்தார்ல, அவர் அந்த ஜெய கொடியை ஏற்றுன உடனே பிசாஸ் அப்படியே மடங்கி இல்லாமல் போய்விடுவான். அதனால் எதுக்கு பயப்படுறீங்க? வெள்ள மாதிரி சத்துரு வந்துட்டான், எங்கள் பிஸ்னஸுக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, வேலைக்கு விரோதமா, அப்படிலாம் நினைக்க பயப்படுறீங்களா? ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறீங்களா? டக்குன்னு ஆவியானவர் கொடி ஏற்றுவார். பயப்படாமல் சொல்லுங்கள், சாத்தான் வெள்ளம் போல் எழும்பினாலும் ஆவியானவர் எனக்காக, எங்களுக்காக, என் குடும்பத்துக்காக கொடியேற்றுவார். ஒன்று எங்களை சேதப்படுத்த முடியாதுன்னு தைரியமாக சொல்லுங்கள். சத்துரு வெள்ளம் போல் வருகிற சத்துரு பேக் அடித்து பின்வாங்கி போய் விடுவான். சரியா? தகப்பனே, நீர் எங்களுக்காக கொடியேற்றுகிற தேவன். கல்வாரி சிலுவலை மறித்து உயிர்த்தெழுந்து ஜெய கொடிய உடைய ஆண்டவர் இயேசு, பொல்லாத சத்துரு வெள்ளம் போல எனக்கு விரோதமாய், எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், எங்கள் தொழிலுக்கு விரோதமாய் எழும்பி வரும்பொழுது ஆவியானவர் கொடியேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு ஜெயம் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், சாத்தானுடைய கிரியைகள் மடக்கப்பட்டு முடக்கப்பட்டு போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.